ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட அங்கிள் ஆசீர்வாதம் மிகவும் தொடர்பு உடையவராக ஒரு குடும்பத்தின் அங்கமாக இருந்து வந்திருக்கிறார். 25-30 வருடங்களுக்கு முன்பாக இந்த ரெண்டாவது பெஞ்சில் தகப்பனும் மகனுமாக அவருடைய அப்பாவும் அவரும் சேர்ந்து இங்கு வருவார்கள். ஒரு வருடம் ரெண்டு வருடம் வந்து கொண்டிருந்தார்கள். நான் வாரந்தோறும் ப்ரேயர் ஃபெலோஷிப் ஆல்நெட் ப்ரேயர் பற்றி ஸ்லிப் கொடுப்பேன் வர சொல்லி. ஒரு நாள் அவர் யோசித்தாராம், இந்த மனுஷன் என்ன இப்போ பார்த்தாலும் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் இந்த ப்ரேயர் ஃபெலோஷிப் வந்தார். அன்னிலிருந்து எல்லாரோடு பழகுவதிலும் அன்பிலும் அவர் சிகரமாக இருந்தார் என்று சொல்ல வேண்டும். அவர் ப்ரேயர் ஃபெலோஷிப் வந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கையாக மாறியது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக, எல்லோரும் நேசிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறியது என்று நான் சொல்ல முடியும். எங்களோடு கூட சேர்ந்து அநேக ஊழியங்களுக்கு வந்திருக்கிறார். அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் விசிட்டிங், மற்ற எல்லா ஊழியத்திலும் அவர் எங்களோடு கூட இணைந்து அதிகமாக அவர் ஊழியம் செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு சகோதரன் கிடைப்பது மிகவும் அரிது. எங்களுடைய குடும்பங்கள் எல்லா குடும்பத்திலும் அவர் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அல்ல, எங்களுடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக எல்லா குடும்பங்களிலும் அவர் வந்து எல்லாவற்றிலும் பங்கேற்றுக் கொள்வார், எல்லாவற்றுக்கும் ஜெபம் செய்வார். அது மாத்திரமல்ல, அவரோடு அதிகமான தொடர்பு கொண்டவன் நான் கடந்த 30 வருடங்களாக. ஒரு நாள் திடீரென்று அவர் இருந்தது, அவருடைய ஆண்டி வீட்டிலே மலேஸ்வரத்தில் இருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு ஆண்டி இருந்தார்கள், அவர்கள் தான் அவர்களுக்கு சமைத்து போடுவார்கள். திடீரென்று ஒரு நாள் வந்து என்னிடத்தில் சொல்கிறார், மிஸ்டர் எட்வின், ஐ ஹவ் சோல்ட் மை ஹவுஸ், வீட்டை விற்றுவிட்டேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், என்னையா நீங்கள் எங்கே போய் தங்குவீங்க, யூ ஹாவ் ஒன்லி தட் ஹவுஸ் டு ஸ்டே ஆன், உங்களுக்கு அந்த வேலைக்காரமாக எல்லாம் செய்து போடுவாங்க, இப்போ நீங்கள் எங்கே போவீங்க, ஹாவ் யூ சீன் எனி அதர் பிளேஸ், அவர் சொன்னார், இல்லை ஐ ஹவ் நாட் சீன் இட், ஐ எம் கோயிங் டு சீ இட், வென் யூ ஆர் கோயிங் டு சீ இட், ஓ தட் மேன் ஹஸ் கிவன் மீ 3 months டைம், ஸோ ஐ வில் கோ ஆஸ் அ பேயிங் கெஸ்ட் சம்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதற்காக நான் அவரை கடிந்து கொண்டேன், இப்படி செய்து நீங்கள் தவறு, எங்களுக்கு யாருக்கும் சொல்லலை, ஆ உங்களுக்கெல்லாம் சொன்னால் எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு விற்க வேண்டாம்னு சொல்லுவீங்க, ஏனென்றால் ஐ ஹாவ் டு கீப் அப் த ப்ராமிஸ் ஐ வென் டு மை ஆண்ட், ஷீ செட் யூ டொனேட் திஸ் ஹவுஸ் ஃபார் த சர்ச் ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்பஸ், ஸோ ஐ வாண்டட் டு டூ இட். வென் ஹீ சோல் த ஹவுஸ் ஹி ஹஸ் நாட் டேக்கன் ஒன் சிங்கிள் பைசா ஃப்ரம் தட் மணி, ஹி ஸ்பெண்ட் இட் ஃபார் த பெர்லின் ஹால் பிஹைண்ட் த சர்ச் அண்ட் தென் ஹி கேவ் டு BCM. And for the branch church, he has donated all the money. Such a great man. We cannot see a man. Unmai ulla oru avare pole nam kaana mudiyadhu. Adhu maathramalla, avar jeba kuluvirkku vandha pitpaadu aneega vidhamana kaaryangal nadandhana inga aalayathile ella aavikkuriya kaaryangalile avar pangaitru kondar. Adhu maathramalla, ஆங்கில ஆராதனையில் அவர் நடத்தின ஆங்கில ஆராதனை நடத்தினார், மற்றும் கேட்டகிஸ்டாக அவர் இங்கே ஊழியம் செய்தார். எங்களோடு கூட அநேக இடங்களுக்கு வந்து ஊழியம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு அந்த ஆஷா நிவாஸ் கிடைத்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். CSI தவிர தே வில் நாட் அலாட் த ஹவுஸ் தட் பிளேஸ் ஃபார் எனி அதர் டினாமினேஷன். He is from Lutheran, but I went and approached Reverend Victor Joshua, who was my prayer partner. So when I told him about all his activities and what all he has done for the Lord, then he said, Brother Edwin, we will do something for him. You pray, I will pray, and ask Brother Asirvadam to pray. And I have shown that place. And he was very much interested. He said, I want this place. Romba arumaiya irukku, Brother Edwin. I want to come. Piragu, he fought with the board members and got the house for him. Got that place, Asha Nivas. Really, it is a great blessing.
No one can get such a kind of blessings. அகினால அந்த இடமும் கிடைத்தது. அதோடு கூட அவர் அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்காக வந்திருக்கிறார். எங்களுடைய எல்லா உறவினர்கள் வீட்டிற்கு வந்து அவர் எல்லா விழாவிலும் கலந்து கொள்வார், ஜெபிப்பார். ஒரு நேர்மை உள்ள மனுஷன், ஒழுக்கமுள்ள மனுஷன். தான் சொன்ன வாக்கை ஒரு நாளும் அவர் தவற மாட்டார். நான் வாரந்தோறும் அவரை அவருடைய ஆஷானிவாசிலிருந்து அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு வருவேன். ஆட்டோ ரிக்ஷாவில் அவர் வரலன்னா எனக்கு முந்தையே சொல்லிடுவார், மிஸ்டர் எட்வின், ஐ எம் நாட் கம்மிங் டுடே, டோன்ட் கம். இப்படி எல்லாவற்றிலும் உண்மையும் ஒழுக்கமும் உள்ளவர். அதனால் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றுக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அவர் கர்த்தருக்கு பயந்த மனுஷன். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். I thank my pastor for giving this opportunity.